விரை செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி உறுதியாகும் என முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இரண்டாவது நாளாக திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரத்தை முடித்த பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தனியாக அஇஅதிமுக முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதாகவும் புதிதாக வேறு கட்சிகள் இணைவது என்பது தேர்தல் நேரத்தில்தான் தெரியும் என்றும் தெரிவித்தார். பிஜேபி தேசிய தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து மாறுபட்ட கருத்தை கூற மாட்டார்கள் என்று நம்பிக்கை உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியும் அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்த 15 மாணவர்களுக்கு பரிசு அளித்தும் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதிகளை பெற்று பல்வேறு திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். கபசர குடிநீர் இந்திய மருத்துவத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் சித்த திருநாள் விழா மற்றும் தமிழும் தமிழ் மருத்துவமும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர், சொற்குவை திட்டத்தால் 390,000 மேற்பட்ட தனித்தமிழ் சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து விஷயத்திலும் திமுகவினர் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் பல்வேறு கட்சியினர் பிஜேபியில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய எல் முருகன், பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்து நாள்தோறும் ஏராளமானோர் பிஜேபியில் இணைவதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3,200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக மிருகண்டா அணையிலிருந்து மாநில அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தண்ணீரை திறந்து வைத்தார். கலசப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள இந்த அணையிலிருந்து 7 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் 17 ஏரிகள் மற்றும் 11 அணைக்கட்டுகள் வாயிலாக விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அணை பகுதியில் மேம்பாலம் அமைக்க 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிக்கு வருகை தருவது மாணவர்களுக்கு கட்டாயம் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சேலத்தில் 158 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீதிமன்ற கட்டிடத்தை புனரமைக்கும் பணிகளை சேலம் மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு தொடங்கி வைத்தார். 1867ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் 19,797 சதுரடி பரப்பளவை கொண்டதாகும். இந்த பழமை வாய்ந்த கட்டிடத்தை 6,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஜெட்டாவிலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கிய பயணி ஒருவரிடமிருந்து 295 கிராம் எடையுள்ள 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரா சைக்கிளிங் விளையாட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பாதுகாப்பு படை வீரர்கள் மேற்கொண்ட சைக்கிள் பேரணி கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. இந்தியாவின் முதல் பாரா சைக்கிள் ஓட்டுநரும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனருமான ஆதித்ய மேத்தாவின் தலைமையில் இந்த சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த பயணம் 3,842 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நேற்று கன்னியாகுமரியில் நிறைவடைந்தது. மாற்றுத்திறனாளிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த பாரா சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக திருவனந்தபுரம் மண்டல டிஐஜி பேபி ஜோசப் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.